ராத்திரி ஈசனுடன் ஓரிரவு உங்கள் குமுதம் மற்றும் குமுதம் பக்தி யூடியூப் பக்கத்தில் சிறப்பு நேரலை சப்போர்ட்டட் பை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம் தனி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதில் உடன்பாடு தெரிவித்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் 4 தொகுதிகளை கேட்டிருந்த நிலையில் 2 தொகுதிகள் மட்டும் கிடைத்திருப்பதால் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து சைலண்டாக சென்றிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். விரிவான கலந்தாய்வுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது கையாளப்பட்ட அதே பகிர்வு முறைக்கு உடன்பாடு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகியுள்ளது. 2 தனி தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒரு வழியாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை கிட்டத்தட்ட இறுதி செய்திருக்கிறது திமுக. மதிமுக விசிக உடனான பேச்சுவார்த்தை பல நாட்களாக இழுபறியாக நீடித்து வந்ததால் திமுக கூட்டணியில் முறிவு ஏற்படலாம் என தகவல்கள் வெளியாகின. அதற்கு ஏற்றாற்போல் இந்த இரு கட்சிகளும் சில டிமாண்டுகளை திமுகவிடம் வைத்தன. ஆனால் எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்ட திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மதிமுக விசிக கட்சிகளை வலியுறுத்தியது. இந்த நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் விசிக உடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்துள்ள திமுக விசிகவிற்கு 2 தொகுதிகளை ஒதுக்கி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு கையெழுத்தான நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் விசிக போட்டியிடுகிறது என தெரிவித்தார். இப்படி ஒரு வழியாக தொகுதி பங்கீட்டை முடித்திருக்கும் திமுக பிரச்சாரத்தில் எப்படி கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தொகுதியை கொடுத்தது நாங்கள் வாங்கிக் கொண்டோம் என்பதை விட நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பகிர்ந்து கொண்டோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மனநிறைவு மனநிறைவு இல்லாமல் எப்படி கையெழுத்து போடுவோம்?